அதிமுக கட்சியிலிருந்து பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் தினமும் ஒரு செய்தி வெளியாகி வருகிறது. தேர்தல் தோல்விக்கு பிறகு எதிர்கட்சித் தலைவர் பதவி கிடைத்த இபிஎஸ் எதுவும் பெரிதாக பேசாமல் அமைதி காத்து வருகிறார். ஆனால் ஓபிஎஸ் அதிருப்தியுடன் வலம் வருகிறார். இதை பயன்படுத்தி எப்படியாவது அதிமுகவுக்குள் இழந்த செல்வாக்கை மீட்க சசிகலா பிளான் செய்து வருகிறார். அரசியலில் இருந்து விலகுகிறேன் என சில மாதங்களுக்கு முன்பு சசிகலா சொன்னதும் நிம்மதி பெருமூச்சு விட்ட இபிஎஸ் இப்போது மீண்டும் டென்ஷனோடு சுற்றி வருகிறார். காரணம், ஓபிஎஸ் சசிகலாவுக்கு ஆதரவாக களம் இறங்கியதுதான். அதிமுகவின் ஒற்றை தலைமை வேண்டும், அதுவும் தனது தலைமையில் அமைய வேண்டும் என்பதுதான் ஓபிஎஸ் திட்டம். அதற்காக மன்னார்குடி பக்கம் சென்று சசிகலாவோடு டீல் பேசி முடித்துள்ளதாகவும் பேசப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக கட்சி நிர்வாகிகள் சிலருடன் சசிகலா பேசும் ஆடியோ வெளியாகி சர்ச்சையானது. ஆனால் அதற்கு கே பி முனுசாமி உள்ளிட்டவர்கள் அமமுக நிர்வாகிகளுடன் தான் சசிகலா பேசியதாகவும் அதிமுகவுக்குள் அவர் செய்ய ஒன்றும் இல்லை என்றும் தடாலடியாக பேட்டியளித்தார். இந்த கலவரங்களுக்கு நடுவே என்னதான் பிரச்சனை என்று சில அதிமுக நிர்வாகிகளிடம் பேசினோம். அப்போதுதான் சில திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்தன. ஓபிஎஸ் இளைய மகன் ஜெய்பிரதீப் நடந்து முடிந்த தேர்தலில் சீட் கிடைக்காததால் கடுப்பில் உள்ளாராம். அண்ணன் ரவீந்திரநாத் எம்பி ஆகிவிட்டார். ஆனால் கட்சி பணி மட்டும் செய்து பதவி கிடைக்காததால் சசிகலா மூலம் தனக்கு அங்கீகாரம் கிடைக்கும் என நினைத்து சசிகலாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். அதன்படி சசிகலா பொதுச் செயலாளராக மீண்டும் அதிமுகவுக்குள் நுழைந்தால் இபிஎஸ் விரட்டி அடிக்கப்படுவார் என்றும் ஓபிஎஸ் எதிர்கட்சித் தலைவராக தேர்வு செய்யப்படுவார் என்றும் சசிகலா தரப்பில் பேசியதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தேர்தலில் தனக்கு நல்ல எதிர்காலம் அமைய வாய்ப்பு இருக்கு என்பதால் ஜெயபிரதீப் தனது அப்பாவை குழப்ப நிலையிலேயே வைத்துள்ளாராம். இதை அறிந்து கொண்ட இபிஎஸ் சில தினங்களுக்கு முன்பு ஓபிஎஸ்ஐ நேரில் சந்தித்து பேசியுள்ளார். ஆனால் ஓபிஎஸ் பிடி கொடுக்கவில்லையாம். அதன் பிறகு ஓபிஎஸ் மூத்த மகன் ரவீந்திரநாத்திடம் பேசியுள்ளார். அவரும் சசிகலாவுக்கு ஆதரவு தெரிவிப்பது தனது தந்தையின் அரசியல் எதிர்காலத்துக்கே ஆப்பு வைத்துவிடும் என புரிந்து கொண்டுள்ளார். அதை தந்தையிடமும் சொல்லியுள்ளார். ஆனால் ஜெயபிரதீப் பிடியில் இருக்கும் ஓபிஎஸ் கராராக சசிகலா ப்ராஜெக்டில் இருந்து பின்வாங்க முடியாது என சொல்லிவிட்டாராம். இதனால் ரவீந்திரநாத் அப்செட்டில் இருக்கிறார். ஆனால் இபிஎஸ் எடுக்கும் முடிவுகளுக்கு துணையாக நிற்க தயாராக உள்ளாராம். சசிகலா அதிமுகவுக்குள் வருவது கட்சியினருக்கு பிடிக்கவில்லை. கடந்த தேர்தலில் சீட் கிடைக்காமல் போனவர்கள் மட்டுமே சசிகலாவுக்கு ஆதரவாக செயல்படுகின்றனர். சசிகலா இபிஎஸ் ஓபிஎஸ் சண்டையை பயன்படுத்திக் கொள்ள நினைத்தாலும் அதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்கின்றனர் விபரம் அறிந்தவர்கள். ஏற்கனவே மோடி அரசு கொரோனா பிரச்சனையில் பல சிக்கல்களை சந்தித்து வருவதால் அதிமுகவின் இந்த விவகாரத்தில் பெரிதாக தலையிட வாய்ப்பில்லை என்பதை அறிந்து நேரம் பார்த்து சசிகலா செயல்படுவதாகவும் சில மூத்த நிர்வாகிகள் சொல்கின்றனர். சசிகலா அதிமுகவின் பொதுச் செயலாளராக பதவியேற்பாரா இல்லை இபிஎஸ் அவரை கட்சிக்குள் நுழைய விடாமல் தடுப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.